Hi, welcome to DL Tamil Beauty Channel. Okay, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மண்டே ஜம்போ டோர்னமெண்ட் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மண்டே ஜம்போவில் செகண்ட் ப்ரைஸுக்கு 5 ரூபாய் கொடுப்பாங்க. ஒருத்தர் உள்ளே போவாங்க. ஓகே, ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கிட்ட இப்போ ஒரு ஜோக்கர் இருக்கு, ரம்மி இல்லை. இந்த ஆட்டை தான் ட்ராப் போட்டலாம். இந்த மாதிரி கார்டுக்கெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் 80 தான் வாங்குவீங்க. இந்த கார்டுக்கு ரம்மி வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க, இல்லைன்னா ப்ளே பண்ணாதீங்க. நான் ட்ராப் போடுறேன் இந்த கேமை. ஓகேங்க, இப்போ நீங்கள் 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க. நிறைய பேர் லாஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா, அவங்களுக்கு தான் நான் திரும்பி திரும்பி எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். 2000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, ப்ளே பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஒரு கேம் ஆடிப்பீங்க. 2500-2600 ரூபாய் வருவீங்க. பட் உடனே அதை வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா 2000 ரூபாய்க்கு ப்ளே பண்ணால் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பி ப்ளே பண்ணுவீங்க. ட்ரா போட்டு ஒரு ஆட்டோ அடிப்பீங்க. அப்போ அந்த அடிக்கும் போது திரும்பியும் 2500-2600 ரூபா வரும் இல்லையா, அந்த கேஷ் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்பி ப்ளே பண்ணாதீங்க. திரும்பி ப்ளே பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் இருக்கிற காசும் போயிடும், உங்களோட ஒரிஜினல் அமௌண்ட்டும் போயிடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தப்பு என்றைக்கும் பண்ணாதீங்க. மேலே ஒரு 500-600 ரூபா வருதா, ஓகே, நத்திங் வில் ப்ராப்ளம், வித்ட்ரா போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுங்கள். இப்போ மண்டே ஜம்போ இருக்குது. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஜாக்பாட் டோர்னமெண்ட் இருக்குது. எல்லா ஜாக்பாட் டோர்னமெண்ட்டும் போடுங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறது எதுக்கு, நம்மளுக்காக தானே கொடுக்குறாங்க ஜாக்பாட் டோர்னமெண்ட்ஸ். இப்போ வந்து மண்டே ஜம்போ, மண்டே டெய்லி ஜம்போ, எவ்ரிடே வந்து 2:30 பார்த்திங்கன்னா டெய்லி ஜம்போ டோர்னமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் கிளப் மேட்ச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட் டோர்னமெண்ட்டுன்னு இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வாங்க பாயிண்ட் பார்ப்போம். ட்ராப் போடும்போது நான் அப்படியே இதை கண்டினியூ பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு ரம்மி 2 ஜோக்கர் இருக்கு, கண்டிப்பாக இந்த கார்டை நம்ம ப்ளே பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு செகண்ட் இருக்குது, அதனால் நம்ம கார்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ 3, 4, 5 வந்தாலும் நம்மளுக்கு அது 4th கார்டு. அது மட்டும் இல்லைங்க, 3 இந்த மாதிரி கார்டு வரணும்னா விடக்கூடாது. இதெல்லாம் ட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா கார்டு விளையாடுறதும் நம்மளுக்கு கையில் தான் இருக்குது. இப்போ 1 ஆஸ் இருக்கா, அப்போ போட்டு ஆஸ் இல்லை, 2 வந்தாலும் சேரும். அதனால 3 விடாதீங்க. இப்போ நம்ம 1s பூ போட்டு 4, 5, 2 இதில் எது வந்தாலும் அடிச்சிடலாம்.
டைமண்ட் கே போது டைமண்ட் ஆஸ் வந்தாலும் டிக்ளேர் பண்ணிடலாம் உள்ள போயிடலாம் நம்மகிட்ட ஆல்ரெடி ரெண்டு ட்ரிப் இருக்கு அதனால ஆஸை போட்டுடலாம் அதே மாதிரி இப்போ நான் வச்சுருக்க இல்லையா ஒரிஜினல் 2 3 4 தான் ஒரிஜினல் ரம்மி ஏ கியூ கே கியூக்கு தான் நான் ஜோக்கர் வச்சுருக்கேன் அது செகண்ட் ரம்மி தேர்டு ட்ரிப்பு ஃபோர்த்து எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரிஜினல் ரம்மி இருக்கும் பட் டிக்ளேர் கொடுக்கும்போது ஒரு பதட்டத்தில் ஒரிஜினலில் ஜோக்கரை வச்சு டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா 80 ஃபுல்லு போயிடும் ஸோ ஆர்டர்ந்தே வேஸ்ட் ஆகிடும் அது எல்லாருக்கும் வர ஒரு ஈஸ்வரனாக பார்த்துட்டு இருந்தோம் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்படி வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பு நடக்காது சரிங்களா டைமண்ட் ஆஸ் சூப்பருங்க எடுத்து டெக்ளேர் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்ஸ் டெக்ளேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாருங்கள் 1 2 3 4 ஒரிஜினல் ஒரிஜினல் ஜோக்கர் வைக்கல 1 2 3 அப்புறம் இது மொக்க வைக்கும்போது எல்லாமே வந்து வேறு வேறு டிசைனில் இருக்கா ட்ரிப் வைக்கும் போது அதுலேயும் வந்து ராங் டிக்ளேர் வைப்பாங்க நிறைய பேர் இப்போ க்யூனா அந்த க்யூ ரெண்டு டைமண்ட் க்யூவாக இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் பாருங்கள் டிக்ளேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகே அதாவது ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அந்த ரெண்டு க்யூ வந்து ஓகே வேறு வேறு இதில் இருக்குது ஓகே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க ஏன்னா நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டாலே 80 தான் நீங்கள் ராங் டிக்ளேர் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதா பரவாயில்லைங்க அந்த மாதிரி ஆளுங்க நம்ம திட்டக்கூடாது ஏன்னா அவங்க கரெக்டாக அப்புறங்க 15 பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம லீடிங்கில் இருக்கோம் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி காலில் நீங்கள் தயவு செஞ்சு விளையாடவே கூடாது ரம்மியில் ஜோக்கர் இல்லை ட்ரா போட்டுருங்க ஓகே இப்போ நீங்கள் அந்த வித்ட்ரா பண்ணிட்டீங்க ட்ரா போடும்போது கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நீங்கள் 2500 ஜெயிச்சிட்டிங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு 2 3 18 கார்ட்ஸு ஒரு 2 3 கார்டு விளையாடுங்க ஐ மீன் டோர்னமெண்ட் நீங்கள் டோர்னமெண்ட் ஜெயிச்சாலும் லாபம் தானே அது வேஸ்ட் ஆகாது ஸோ பட் டோர்னமெண்ட் சூஸ் பண்ணி விளையாடுங்க இப்போ கிளப் மேட்ச் விளையாடலாம் இப்போ எந்த டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதை போகிறது இருக்குது சில டோர்னமெண்ட்லாம் வந்து 3வது ரவுண்ட் போனால் தான் காசு ஆக்சுவலி நான் மெயில் போட்டேன் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டில் 4வது ரவுண்டு போகிறவங்களுக்கு தான் காசு 4வது ரவுண்டு போனால் தான் காசு அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க மாதிரி 25 அந்த மாதிரிலாம் வந்து எந்த ரவுண்ட்லையும் இல்லாமல் இருந்துச்சு பட் வந்து நான் வந்து மெயில் போட்டேன் இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயும் வந்து காசு இருந்தால் தான் ப்ளே பண்ணுற எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியிலேருந்து நான் மெயில் போட்டேன் பட் நான் மெயில் போட்டு வித்தின் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் நான் பார்க்குறேன் ஜாக்பாட் எல்லாமே மாறி இருக்குது செகண்ட் ரவுண்ட்லேருந்து காசு கொடுக்குறாங்க ஜாக்பாட்டில் அப்போது நான் யோசித்தேன் ஓகே நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம போடுற மெயிலுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க உடனே வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஏன்னா நான் மெயில் போட்டு வித்தின் 1 வீக் 2 வீக்ஸில் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க ஆப்ஷன்ஸ் கேட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கூட நீங்கள் போய் மெயில் போடலாம் தப்பே கிடையாது பட் இப்போ வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 2வது ரவுண்ட் 3வது ரவுண்ட்லேருந்து 25 இந்த மாதிரி கொடுத்துட்டு 4வது ரவுண்டு அவங்க பட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை அமௌண்ட் இருந்தது ஃபஸ்ட்டு அடிக்கிறவங்களுக்கு பட் அதை கம்மி பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம மட்டும் ஜெயிக்கணும்னு தான் பார்த்தா இல்லை எல்லாருமே விளையாடுறாங்க நம்மளை மாதிரி தானே எல்லோரும் விளையாடுவாங்க எல்லாருமே ஜெயிக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இப்போ கூட இது ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க அது என்ன டோர்னமெண்ட் ஞாபகம் இல்லை 5 லட்சம் 15 பேருக்கு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஹை அமௌண்ட் அப்படின்ச்சு பட் நான் 5 லட்சம் 15 பேர் அதை தான் டிக் பண்ணி அனுப்பி விட்டேன் ஸோ நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் நம்ம மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சது இல்லை ஸோ நம்மளும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் அவ்வளோதான் ஓகே டெக்ளேர் பண்ணிட்டாங்க வாங்க நம்ம கேம்குள்ள போவோம்
ஒரு ரம்மி ஒரு ஜோக்கர் கார்டெல்லாம் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் ஸோ ஒரிஜினல் ரம்மி 10J கியூவை ஃபஸ்ட்டில் வச்சுட்டேன் செகண்ட் ரம்மி செகண்டில் இருக்குது தேர்டு இப்போ செட்டான கார்டு ரன்னிங் கார்டுக்கு வச்சுருக்கேன் மற்ற நாலு கார்டு கூட இல்லைங்க அதில் ரெண்டு கார்டு நம்மளுக்கு தேவை எஸ்பெட் 7 பூ போட்ட 10 கண்டிப்பாக யூஸ் ஆகும் 6 ஜாக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவையில்லாத கார்டு 7 வந்தால் ட்ரிப்பு போடலாம் பூ போட்ட 10 நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ நம்ம டிஸ்கார்ட் பண்ணால் ஜாக் பண்ணலாம் 6 போடலாம் ஏழு வந்துருச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஹாட்டின் ஜாக்கு டிஸ்கார்ட் பண்ணிடலாம் ஸோ 7 ட்ரிப்பு போட்டுடலாம் 7 எல்லாத்துக்குமே சேரும் இப்போ ஒரு பூ போட்டு 8, 9 வந்தாலும் அது 4th கார்டோட சேரும் இல்லை 6 வந்தாலும் அந்த 4th கார்டோட சேரும் சரிங்களா ஸோ 7, 10 நம்மளுக்கு முக்கியம் டைமண்ட் 6 மட்டும்தான் நமக்கு தேவையில்லாத கார்டு போயிடலாம் ஸோ இந்த ஏழு நம்ம 4th கார்டுக்கு வச்சுக்கிட்டு இப்போது 8 விடலாம் 14 ஏன்னா ஜாக் போட்டும் எடுக்கலை இல்லையா ஸோ அதே ரிலேட்டடு கார்ட்ஸாக போடுவோம் இப்போது 10, 8, 9 வந்தாலும் நம்ம 4th ஜோக்கரை வச்சுக்கிட்டு 4, 5 இன்னொரு 5 இருக்குது அப்படி வச்சுட்டா நம்மளுக்கு 1 ஆட்டும் பக்காவாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியே வந்துருச்சு இது 4th கார்டுக்கு வச்சுப்போம் இப்போது 5 வந்தாலும் நம்ம அடிச்சிடலாம் இப்போ போட்டு 6 வந்தாலும் அடிக்கலாம் டிஸ்கார்ட் பண்ணுங்க பாஸ் ஸோ கேம் ஓவர் 4 ஃபினிஷ் கொடுத்துடலாம் ஒன்ஸ் டெக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி ஃபினிஷ் கொடுக்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் இருக்குது ட்ரிப்பு இருக்குது 4th கார்டு இருக்குது இன்னொரு ட்ரிப் இருக்குது வேறு வேறு டிசைனில் இருக்குது ஓகே நம்ம ஃபினிஷ் கொடுத்து டெக்ளேர் பண்ணிடலாம்796 இருக்கும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம செகண்ட் ரவுண்ட் போவோம் இந்த கார்டு சுத்தமாக நல்லா இல்லை நம்ம ட்ராப் போட்டுருவோம்
அடிச்சிட்டாருங்க ஓப்பனிங் ஷாட்டு போல். அடப்பாவி இன்வாலிட் டிக்ளரேஷனுங்க, வேன் மட்டுனே கொடுக்கறது இதெல்லாம். எனக்கு உண்மையிலே டென்ஷன் ஆயிடுச்சுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கே வந்து கார்ட்ஸ் ரெகுலராலாம் நல்லா வராது, அந்த வர கார்ட்ஸை வச்சு நம்ம விளையாடுறதே பெரிய விஷயம், சரிங்களா? ஆ, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விளையாடணும்னு அவசியமே இல்லை. யார் நவீன், நம்ம ட்ராப் போட்டுரும். இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஏன் பண்ணணும் இன்வாலிட் டிக்ளரேஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளும் எல்லா டோர்னமெண்ட்டும் ஜெயிக்கிறது இல்லையே. சில டோர்னமெண்ட் ஜெயிப்போம், சில டோர்னமெண்ட் ஜெயிக்க மாட்டோம், அப்படி தானே? இப்போ உனக்கு கார்டு வரலன்னா நாளைக்கு டெய்லி ஜம்போ இருக்குது, கிளப் மேட்ச் இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஜெயிச்சுட்டு போய். ஏன் உனக்கு இதை தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்குற நீ? சாரிங்க, அதனால் எமோஷ்னலில் பேசியிருந்தா. பட் இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிச்சு பாயிண்ட் வாங்கி வைக்கிறவங்க நம்ம என்ன? சரிங்க, இப்போ 2000 ரூபா போட்டு விளையாண்டு வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் பாருங்கள் கார்டு எப்படி வருது பாருங்கள். நல்லாவே வரலன்னா ஒரு 2-3 ஆட்டம் டோர்னமெண்ட் விளையாடுங்க. அப்புறம் கண்டிப்பாக போனஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டெபாசிட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணணும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 5 ரூபீஸ் பாயிண்ட்ஸ் ரம்மி போடுறேன். ஒருத்தர் கேட்டிருந்தார் 40 ரூபா பாயிண்ட்ஸ் ரம்மி விளையாடுங்கன்ட்டு. கண்டிப்பாக ஜி நான் உங்களுக்கு போடுறேன். பட் நானும் இப்போ கொரோனாவால் ஃபினான்ஷியல் டைட்டில் இருக்கேன். 40 ரூபீஸ் பாயிண்ட்ஸ் ரம்மி நம்ம விளையாடணும்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட 20,000 ரூபா இருக்கணும், சரிங்களா? 10,000 ரூபா இருந்தால் விளையாடலாம், பட் நம்மளுக்கு கார்ட்ஸ் எப்படி வரும்னு தெரியாது, முன்ன பின்ன இருக்கும். அதனால் நம்ம கம்பல்சரி 20,000 நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் ரம்மி ப்ளே பண்ணணும், சரிங்களா? நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே, டெக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி டெபாசிட் பண்ணி எந்த மாதிரி கார்ட்ஸ் ப்ளே பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு 5 ரூபீஸ் பாயிண்ட்ஸ் ரம்மியில் சொல்லித்தரேன். ட்ராப் போட்டலாம், ஒரே ஒரு ஜோக்கர் தான் இருக்குது. ஏன் இவனுங்களாம் வரானுங்க? நிஜமாக எனக்கு கெட்ட கோவம் வருது. உனக்கு கார்டு நல்லா வரலன்னா ட்ராப் போட்டு போயிடணும். செம்ம காண்டு ஏற்றுறாங்கங்க. பரவாயில்லைங்க, நான் லக் இருந்தால் உள்ளே போய்க்கிறேன். எனக்கு இந்த டோர்னமெண்ட் இல்லையா, நத்திங்கள் பரவாயில்ல, நான் அத்தனை டோர்னமெண்ட்டில் நியாயமாக நான் ஜெயிச்சுப்பேன். ஆனால் இப்போ டாங் டிக்ளேர் வச்சானுங்களா ரெண்டு பேர், அவனுக்கு எதனா ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் ஹை பாயிண்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி வருவானுங்க 800 கிட்ட, அப்போ வேற ஒருத்தன் ராங் டிக்ளேர் வச்சு வேற ஒருத்தன் உள்ளே போகும்போது அப்போ தெரியும் அந்த வழி என்னன்ட்டு. எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்களே, நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நம்மளுக்கு திரும்பி வரும். நான் இதை பற்றி கவலைப்படலைங்க, ஏன்னா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டென்ஷனில் நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்க, டெபாசிட் பண்ணி நம்ம எப்படி ப்ளே பண்ணணும், எந்த கார்டுக்கு ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான டிப்ஸு. இப்போ 2000 டெபாசிட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 ரூபா ஆட்டம் போடுவீங்க. 5 ரூபா ஆட்டத்தில் ஒரு ஆட்டம் நல்லா வரல, ட்ராப் போடுவீங்க இல்லையா, ட்ராப் அண்ட் மூவ் கொடுத்து வெளியே வந்துடுங்க. ட்ராப் அண்ட் மூவ் கொடுத்து ஒரு 2 ஆட்டம் 3 ஆட்டம் ப்ளே பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் வந்து நல்லாவே கார்டு வரல அப்படின்னா அந்த ஆட்டத்தை நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டம் வந்து முடியட்டும், அந்த கேம் முடியட்டும், அந்த டேபிள் க்ளோஸ் ஆகட்டும்.
அந்த டேபிள் க்ளோஸ் ஆன பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பி ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக கார்ட்ஸ் நல்லா வரும். இது ஒரு டிப்ஸ், இது ஒரு பெரிய டிப்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கார்டு நல்லா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஓப்பனிங், நீங்கள் டாஸ் வின் பண்ணுறீங்க, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டாஸ் வின் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா கார்டே நல்லா வராது. எனக்கு தெரியும் டாஸ் நம்ம வின் பண்ண, ஆனால் மூணாவது வாட்டி கார்டு நல்லா வரும். ஸோ நல்லாவே வரலன்னு வெளியே போயிட்டாதுங்க. டாஸ் ரெண்டு வாட்டி தொடர்ந்து நீங்கள் வரீங்கன்னா அந்த மூணாவது கார்டு உங்களுக்கு செம்மையாக வரும். இதுவும் ஒரு டிப்ஸ், பார்த்துக்கோங்க. சூப்பருங்க, 300லேருந்து ஒரு 600 போயிட்டாருங்க. இந்த 347 டிகே அவர் அடித்தா மட்டும்தான் நம்ம வாய்ப்பு இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அதே மாதிரி பணம் போட்டு விளையாட்டு வித்ரா பண்ணிட்டு திரும்பியும் உடனேலாம் போடாதீங்க, பொறுமையாக ஜெயிப்போங்க. உடனே உடனே போட்டு போட்டு இருக்கிறதும் தோக்காதீங்க. தட் இஸ் மை பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்போ மிட் நைட் டோர்னமெண்ட் ஒன்று இருந்தது, நான் ஆக்சுவலி அன்றைக்கி தான் பார்த்தேன், ஒரு 11:30 முந்தானே, ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போட்டேன் வீடியோ, நான் பார்த்தேன் ஒரு 11:30 உடனே நான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி மிட் நைட் டோர்னமெண்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 20,000 ருபீஸு, போய் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னா உங்களுக்கு உடனே எப்படி கிடைக்கும், நீங்களும் 12 மணிக்கு இருக்கிறவங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டோர்னமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிற வீடியோஸ் உங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் பார்த்த உடனே எல்லாருக்குமே இது போகணும்னு சொல்லிட்டு உடனே வீடியோ போட்டேன். அந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ரவுண்ட் ப்ளே பண்ண அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் ஜெயிக்கிற வீடியோவும் போடுறேன், தோக்கிற வீடியோவும் தான் போடுறேன். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஜெயிச்சிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் தோத்துட்டே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம், கார்ட்ஸ் எப்படி ப்ளே பண்ணணும், நான் எல்லா ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு 2-3 வீடியோ மட்டும்தான் வந்து நான் மியூசிக் போட்டு அப்லோட் பண்ணுறது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு உங்களோட வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி எனக்கு காட்டுங்க. கண்டிப்பாக ஜி, இப்போ நான் வந்து இந்த கேம் முடிவிட்டு வந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே இந்த வீடியோ எண்டிங்கில் நான் என்னோடய வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட ஒரிஜினல் ஐடியா, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இது ஒரிஜினல் ஐடியா, நான் ஒரு வாட்டி ரீப்ளே பண்ணேன், பட் அவர் திரும்பியும் திரும்பியும் கமெண்ட் பாக்ஸில் இது ஒரிஜினல் ஐடியா, ஒரிஜினல் ஐடியா, உங்களோட காசா, நான் திரும்பியும் சொல்கிறேன், இது என்னோடய ஒரிஜினல் ஐடி, இது என்னோடய காசு மட்டும்தான், சரிங்களா? நான் திரும்பியும் பதிவு பண்ணிட்டேன், இதை கேட்டும் திரும்பியும் ரீப்ளே பண்ணாதீங்க, பார்த்தீங்களா? நம்ம வெளியே வந்துட்டோம், பரவாயில்லைங்க, எனக்கு ப்ராப்ளமே இல்லைங்க. ஏன்னா இப்போது இதில் கார்ட்ஸ் போயிட்டு வச்சுக்கோங்க, இன்றைக்கி எனக்கு கிளப் டோர்னமெண்ட் இருக்குது, பிளாட்டினம் இலையட்டுக்கு 6:30 ரெஜிஸ்ட்ரேஷன், 8 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும், சரிங்களா? நான் இப்போ காட்டேன் பாருங்கள் டோர்னமெண்ட்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி பிளாட்டினம் எலைட் கிளப் இருக்கவங்க பார்த்துக்கோங்க, இன்றைக்கி வந்து கிளப் மேட்ச் இருக்குது, போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணாலே 100 ருபீஸ். ஸோ எனக்கு இந்த கேம், எனக்கு கிளப் மேட்ச் போடல, 100 ருபீஸ் வந்துடும். நானாச்சும் மண்டே ஜம்பர் செகண்ட் ரவுண்டு போனால் கூட 20 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. இது செகண்ட் ரவுண்ட் போனாலே எனக்கு ஒரு 300-400 வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000 ரூபா. என்னோடய நல்ல நல்ல கார்ட்ஸ்லாம் எனக்கு இந்த மண்டே ஜம்போவில் போயிட்டு இதில் நான் தோக்க விரும்பலை. ஸோ நான் அந்த நல்ல நல்ல கார்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் இதில் ஜெயிச்சுப்பேன். எனக்கு 50,000 மண்டே ஜம்போனாச்சும் 9,000, இது எனக்கு 50,000 ரூபா. எதுக்கு சொல்லலாம், அந்த ரெண்டு பேரும் ராங் டிக்ளேர் கொடுத்தாங்கல்ல, அவங்க இந்த வீடியோ பார்த்தா சொல்கிறேன் நான், தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் அதில் இல்லைன்னா நான் இதில் ஜெயிச்சுக்கிறேன்,
சரிங்களா. ஆனால் இன்னொரு வாட்டி மற்றவங்க அந்த கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுல இந்த மாதிரி விளையாடிடாதீங்க. உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ட்ரா போட்டு டீசெண்டாக போயிடுங்க. என்னோடய வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியை தான் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கிளப் மேட்ச் டோர்னமெண்ட் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் இன்றைக்கி நான் கிளப் மேட்ச் டோர்னமெண்ட் வீடியோவும் போடுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.